கிறிஸ்துகள் பிரியமானவர்களே, கர்த்தரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்துக்காக நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் இந்த நாள் முழுவதும் எல்லா காரியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்தி இரவு நேரத்தில் ஜெபித்துறோம். நிறைய குடும்பத்திலே நிறைய தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரா இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு தெரிந்த மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதிகால வேளை 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, புதிய நாளுக்காக தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தெரிந்த வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சில குடும்பத்தில் தரிசனம் பார்த்தேன், சொப்பனம் பார்த்தேன், எனக்கு சில காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியத்துக்காக ஜெபிப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வரப்போகிற காரியத்தை வெளிப்படுத்துவார். ஆனா சில குடும்பத்தில் சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சொப்பனமாக இருக்கட்டும் தரிசனமாக இருக்கட்டும், தேவன் சொல்ல சொன்னாரா அப்படின்னு கேட்டா தெரியாது. இவங்களுக்கு ஏதாவது ஒரு தரிசனம் காமிச்சிருப்பாரு, உடனே போய் ஒரு 4 பேர்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அது கர்த்தருடைய பிள்ளைகள தான் இருக்கும். சில நேரத்தில் கர்த்தரை அறியாத ஜனங்கள்ட்டையும் தரிசனத்தையோ சொப்பனத்தையோ சொல்லிடுவாங்க. அதன் மூலியமாக அவனுடைய வாழ்க்கையில சிக்கல் உண்டாகும். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடுத்தாப்புல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சில ரகசியங்களை காமிப்பார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார், தெரியப்படுத்துவார். உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட சொல்ல சொன்னால் நீங்க சொல்லலாம். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செல்ல காரியத்தை சொல்ல சொல்லுவாரு, செல்ல காரியத்தை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதாவது அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை காமிச்சிட்டாங்க, உடனே அதை மற்றவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க. செல்ல காரியம் நடக்கிற வரையும் சொல்லக்கூடாது. செல்ல காரியத்தை சொல்ல சொல்லுவாரு. செல்ல காரியத்தை ஜபத்துக்காக மற்றவங்களுக்கு சொல்லி இந்த காரியத்துக்காக ஜபிக்கணும் அப்படிம்பாரு. இப்படி பல காரியங்கள் உண்டு. முதல்ல நம்ம வாழ்க்கையில நம்ம கூட பரிசுத்த ஆவியான இருக்கிறாரா, அதுதான் இன்னைக்கு பெரிய கேள்வி. ஏன்னா ஜனங்கள் இங்கும் அங்கும் பல இடத்துக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சில குடும்பத்துல சொல்லுவாங்க, அபிஷேகம் பெற்றுக்கொள்ள நாங்க புறப்பட்டு போறோம் அப்படிம்பாங்க. சில குடும்பத்துல ஜபத்துக்காக புறப்பட்டு போறாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் சில குடும்பத்துல அவங்க சர்ச்சைக்கு போயிட்டு தான் இருப்பாங்க, ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்துடும், எனக்குள்ள பரிசுத்தாவி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம். இன்னைக்கு கடைசி காலத்துல நிறைய குடும்பத்துல சந்தேகம் தான் அதிகமா இருக்கு. இப்ப இந்த செய்தியை கேட்டுவிட்டு தேவஜனமே, உங்க வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்து சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை. மாம்சமான யாவருக்கும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று நமக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதுல நீங்க வந்துடுவீங்கல்ல, அப்புறையே நமக்கு சந்தேகம். அதனால அந்த பிரச்சனை நமக்கு வேண்டாம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, இப்போ உங்க வாழ்க்கையில சத்திய ஆவியான இருக்கிறாரா இல்லையா என்பதை முதல்ல நீங்க தெரிந்து கொள்ளுங்க. காலையில வெளியில போயிட்டு வந்தீங்க, ராத்திரி ஆயிட்டு சார்ஜ் இறங்கிட்டு, செல்போனா இருக்கட்டும் சரீரத்திலையும் சார்ஜ் இறங்கிடும், அதாவது பலவீனம் ஆயிரும். இரவு நேரத்துல நம்ம என்ன யோசிக்கணும், படுக்க போறோம் தூங்க போறோம், என்ன யோசிக்கணும்? இன்னைக்கு பகல்ல உங்க கூட சத்திய ஆவியான இருந்தாரா அப்படி நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். ஏன்னா நாளைக்குள்ள பல காரியங்களை உங்க சிந்தனையில யோசிக்கிறீங்க. நாளைக்கு இவ்வளவு ரூபா கடன் கொடுக்கணும், எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அது யாருக்கு தெரியும் சொல்லி பல லிஸ்டே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வீட்லயும் ராத்திரி போய் கேட்டீங்கன்னா, எனக்கு தூக்கம் வரல, நான் இந்த மாதிரி யோசித்தேன், என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க இப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே வரும். சில குடும்பத்துல கடந்த வருஷத்துல சொந்தக்காரங்க இறந்து போயிட்டாங்க, சில குடும்பத்துல அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க, சில குடும்பத்துல பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. பல காரியங்களே ராத்திரி நேரத்துல யோசிச்சுட்டு இருப்பாங்க. கடந்த வருஷத்துல எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அதுக்குன்னு சொல்லி இப்போ ராத்திரி நேரத்துல உட்காந்து நான் அதை யோசிக்க முடியுமா? அப்படி கிடையாது. நைட் நேரத்துல என்ன யோசிக்கலாம் அப்படி கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்க கூட சத்திய ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சாச்சுனாலே பல காரியத்திலே, அதாவது நைட் நேரத்தில் ஒரு தெளிந்த புத்தி கிடைக்கும். ஏன் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது, அவர் வந்துட்டாரு அப்படின்னா
ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும்ல. இப்போ ஒன்றும் இல்லை, காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு 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 பிரிஸ்காக இருக்கும். அதே போல் ராத்திரி நம்ம தூங்க போகிறோம். ராத்திரி தூங்கும்போது நம்ம எதை யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, இன்னைக்கு உங்கள் கூட சத்திய ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம்? சத்திய ஆவியாகி அவர் வரும்போது, அவர் வந்துட்டாரு அப்படின்னாலே உங்க வாழ்க்கையிலே சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை வழி நடத்தி இருப்பார். இந்த ஒன்ன வச்சு மட்டும்தான் நீங்க கண்டுபிடிக்க முடியும். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க சகல சத்தியத்துக்குள்ளே நீங்க நடந்தீங்களா அப்படி கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். ஏன்னா ஒரு கம்பெனியில போய் 8 மணி நேரம் வேலை பார்த்தாதான் சேலரி. சில குடும்பத்திலே சேலரிக்காக வெளிநாட்டுக்கே போயிருந்தாங்க. வீட்டில் பிள்ளைகள் இருக்கு, மனைவி இருக்கு, சம்பளத்துக்காக வெளிநாட்டுக்கு போயிருந்தாங்க. சில குடும்பத்தில் வேற தேசத்தில் இருக்கிறாங்க. இப்படி சேலரிக்காக வேற இடத்துக்கு கிளம்பி போயிருந்தாங்க. அங்கே போய் வேலை பார்த்து 1 மாசம் கழிச்சு தான் சேலரி அக்கௌண்ட்ல வரும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் உங்க கூட பரிசுத்தாவியம் இருந்தாரா அப்படின்னு நீங்க தான் கரெக்டாக சொல்ல முடியுமே. ஏன் நமக்கு ஏன் அடுத்த ஆள் அழகா போட்டிருக்கு, சகல சத்தியத்துக்குள்ளும் எல்லா விதமான சத்தியத்துக்குள்ளேயும், அதாவது எல்லா காரியத்திலுமே உண்மையாக உங்களை வழி நடத்தியிருப்பார். அவர் தான் சத்திய ஆவியானவர். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் உண்மை இருந்துச்சா கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். தூங்க போறீங்களா? ஏன் பல காரியத்தை நம்ம யோசிப்பானே. சகல சத்தியம். இப்போ பரிசுத்தாவே உங்களுக்குள்ள இருந்துட்டாரு அப்படின்னா நீங்க எல்லா காரியத்திலுமே உண்மையா இருந்திருப்பீங்க. மனைவிக்கு உண்மையா இருப்பீங்க, புருஷனுக்கு உண்மையா இருப்பீங்க, மாமியாருக்கு உண்மையா இருப்பீங்க, அம்மா அப்பாவுக்கு உண்மையா இருப்பீங்க, வேலை செய்யற இடத்துல ஓனருக்கு உண்மையா இருப்பீங்க, வெளியில புறப்பட்டு போனா அங்கேயும் உண்மையா இருப்பீங்க, வீட்டுல இருந்தீங்கன்னா வீட்லயும் நீங்க உண்மையா இருப்பீங்க, நீங்க பேசுறீங்கன்னா உங்க பேச்சுல உண்மை இருக்கும். எல்லா காரியத்திலுமே உண்மை இருக்கும். உங்க கூட சத்திய ஆவியார் இருந்தால் நீங்க உண்மையா இருந்திருப்பீங்க. இன்னைக்கு நீங்க உண்மையா இருந்தீங்களா? இந்த கேள்வியை நீங்க டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். யார் நடத்துறா? சத்திய ஆவியானவர். அவர் வரும்போது உங்க கூட சத்திய ஆவியானவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை இந்த வசனத்து மூலமாக நீங்களே அறிந்து கொள்ள முடியும். இத இப்ப நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம்? நம்ம வாழ்க்கையில நிறைய பொய் பேசுவோம். ஏன்னா என் வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக வியாபாரத்துல இருந்ததுனால கடன் வாங்குறதுக்கு பொய், மனைவிட்டு பொய், அம்மாட்ட பொய், வாழ்க்கையே பொய்யா போயிட்டு அது பிசாசுடைய வித்து. ஏன்னா பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுவான்னு சொல்லி பிசாசை குறித்து தெளிவா எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் சொந்தமா பொய் பேசுறாங்களோ அவங்களுக்குள்ள பிசாசுடைய வித்து கிடக்கு. ஏன்னா கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுறது. ஏன் நல்லா பொய் பேசுறது, இஷ்டம் போல பொய் பேசுறது, அங்க தேவனுடைய வித்து இல்லை. அதை நாம் முதலாவது தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னா முதல்ல உண்மை, பரிசுத்தம், நீதியை பின்பற்றுவாங்க. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க உண்மையா இருந்தீங்க அப்படின்னா நீங்க தேவனுடைய பிள்ளை, சகல சத்தியத்துக்குள்ளையும் உங்களை நடத்துவார். நீங்க இன்னைக்கு உண்மையா வாழ்ந்தீங்களா செக் பண்ணி பாருங்க. ஏன் ராத்திரி நேரத்துல கெட்ட சொப்பனம் வருது, கெட்ட தரிசனம் வருது, தேவையில்லாத காரியத்தை ஏன் நம்ம யோசிக்கிறோம்? பகல் நேரத்துல எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருப்போம். அந்த தப்பு என்னது அப்படின்னா பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்துருப்போம். அதாவது பொய்யின் பிதாவுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம். அந்த பொய்யின் பிதா, அந்த பிசாசு வரும்போது தன் சொந்தத்துல எடுத்து பேசுறதுக்கு நமக்கு ட்ரைனிங் கொடுப்பான். அதாவது உண்மையை மாத்தி பேச சொல்லுவான், தந்திரமா பேச சொல்லுவான். நீ பொய் பேசுற அப்பந்தான் உன்னைய நான் காப்பாத்த முடியும்னு சொல்லி பிசாசு டயலாக் அடிக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளு உண்மையை பேசாம நிறைய குடும்பத்துல பொய் பேசி பிசாசுனுடைய வலைக்குள்ள சிக்கப்பட்டு அகப்பட்டு நிறைய காரியத்திலே லாக் ஆகி போய் இருக்கிறாங்க. ஏன் பல பிரச்சனை வருது? நம்மளுக்குள்ள பரிசுத்தாவியம் இருந்தால் அவர் சகல சத்தியத்துக்குள்ளேயும் உங்களை வழி நடத்தி இருப்பார். எல்லா காரியத்திலுமே உண்மை இருக்கும். உங்க வாழ்க்கையில உண்மை இருந்துச்சா செக் பண்ணி பாருங்க. செல்போனை சார்ஜ் இல்லைன்னா செக் பண்ணி பார்க்கிறோம்ல. ராத்திரி நேரத்தில் நம்ம இன்னைக்கு தேதியில் உண்மையாக இருந்தோமா பொய்யா வாழ்ந்தோமா? ரெண்டே பாயிண்ட் தான். ஒன்று உண்மையாக வாழ்ந்துருப்போம், இல்லை பொய்யா வாழ்ந்துருப்போம்.
உண்மையா வாழ்ந்தாச்சுன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள், பொய்யா வாழ்ந்தாச்சுன்னா பிசாசுடைய வித்து அங்க உள்ள கிடக்கு, நம்ம இன்னும் தேவனுடைய பிள்ளையா கன்வெர்ட் ஆகல, அதாவது தேவனுடைய பிள்ளையா இன்னும் மாறலை. சகல சத்தியத்துக்களையும் உங்களை நடத்துவார். உங்க வாழ்க்கையில நீங்க சத்தியத்துல தான் நடக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்க தான் யோசித்து பார்க்கணும். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, பரிசுத்த ஆவியானவர் வந்தால் உங்களோட பேசுவார். அழகா போட்டிருக்கு, தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி பேசி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்தாப்புல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்க அறிவிப்பார். இப்ப இரவு நேரத்தில் செய்தி கேட்டீங்க, உங்க கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, சகல சத்தியத்துக்கும் உங்களை வழி நடத்துறாரா என்பதை நீங்க இந்த வசனத்தின் மூலமாக சரியாக அறிந்து கொள்ள முடியும். இரவு நேரத்துக்காக ஜெபிக்கு போயிடும். நிறைய குடும்பத்துல பல சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்க, சில குடும்பத்துல தடைகளுக்காக ஜெபிக்கிறீங்க, சில வீட்டுல உபத்திரத்துக்காக ஜெபிக்கிறீங்க, சில வீட்டுக்குள்ள பல போராட்டங்கள், கடன் பிரச்சனை, வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை. ஒரு ரெண்டு நிமிஷம் இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம், 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 இயேசு கிறிஸ்து ரத்தம் ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி கொண்டே இருங்க. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்க போறோம். ஜெபிக்கும் போது சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல தடை இருக்கோ அந்த தடைகள் விலகிவோம். இரவு நேரத்துல உங்க சரீரத்துக்குள்ளே தேவனுடைய வல்லம் இறங்கி வரும், தேவனுடைய அக்னி இறங்கி வரும், உங்களை உயிர்ப்பிப்பார். எந்தெந்த காரியத்துல மரித்து போன நிலைமை, சில குடும்பத்துல பாவத்துல மரித்து போன நிலைமை, அந்த எல்லா காரியத்திலும் உயிர்ப்பிப்பார். நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் போது வேற காரியமே தயவு செய்து யோசிக்கங்க. உங்க சிந்தனையை கெடுக்கிறதுக்கு பிசாசு எதையாவது கொண்டு வருவான், கடிந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமம் நிறைந்த பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, அப்போ அந்த இரவு நேரத்துக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம் ராஜா. நாங்க எல்லாரும் உங்க பாதவில வந்து நிற்கிறோம்ப்பா. உமக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி நாங்க தேவ மகிமை இழந்து போய் வந்து நிற்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில குறை இருக்குப்பா, நாங்க உமக்கு முன்பாக உண்மையா வாழலப்பா. எங்களுடைய பாவத்தை மன்னிங்க, எங்களுடைய அக்கிரமத்தை மன்னிங்க, எங்களுடைய மீறுதல் பாவத்தை மன்னிங்க. நாங்க சுயமாக எந்தெந்த காரியத்திலே தன் சொந்தத்தில் எடுத்து பேசியிருந்தோமோ எல்லா பாவத்தையும் மன்னிங்கப்பா. இரவு நேரத்தில் எங்க கண்கள்ல விபச்சாரம் என்ன இருந்தா மன்னிச்சிருங்கப்பா, எங்க சிந்தனையில தீமையான எண்ணம் இருந்தா மன்னிச்சிருங்கப்பா, எங்க இதயத்துல பொல்லாத காரியம் தான் மன்னிச்சிருங்கப்பா, உமக்கு பிரியமில்லாத இடத்துக்கு நாங்க எங்கேயாவது வெளியில போயிட்டு இருந்தா மன்னிச்சிருங்கப்பா, வீண் வார்த்தை பேசி மற்றவங்களை காயப்படுத்தியிருந்தால் மன்னிச்சிருங்கப்பா. இந்த இரவு நேரத்துல எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணைப்பட்டும், எங்க இருதயம் கிறிஸ்துவோடு இணைப்பட்டும், விசேஷமாக எங்களுடைய அவைங்கள் எல்லாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ராஜா, எங்க உடம்புலோட ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவின் ரத்தமா மாறு ராஜா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கணும், சகல குடும்பத்தையுமே இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதவில சாஸ்திரம் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்துல எங்க வீட்டுக்குள்ள ஈவது ராஜசிங்கம் இறங்கி வந்தால் சமாதானம், நீங்க எங்க வீட்டுக்குள்ள இருந்தால் குட்டி பரலோகம், நீங்க எங்க குடும்பத்துல தலைவரா இருந்தால் எங்க வீட்டுல பிரச்சனை போராட்டம் வராது, எங்க வீட்டுக்குள்ள எல்லா காரியத்திலுமே சமாதானம் உண்டாகும், ஐக்கியம் உண்டாகும். விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கணும் அந்த வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் நீங்க இறங்கிவாங்க. எங்க வீடு முழுதும் இயேசு கிறிஸ்து ரத்தம் தெளிவட்டும், உருவினப்பட்டத்தோட தேவ தூதர்கள் உலாவிக் கொண்டுட்டும், அந்தகார இருளெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்துல அழியவட்டும். நைட் நேரத்துல சில குடும்பத்துல பயம், தற்கொலை எண்ணங்கள், சில குடும்பத்துல விபச்சார ஆவிகள், விக்கிரக கட்டுகள், சில குடும்பத்துல மாந்திரியம், பிள்ளி சுருமி, ஏவல், அந்த எல்லா செத்த கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்படும் ராஜா. இப்பொழுதே எந்தெந்த வீட்டுக்கு விதமா கிரியை செய்து கொண்டுக்கோ, எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு ரத்தினாலே எல்லா கிரியிலும் எரிக்கப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா கிரியிலும் எரிக்கப்படும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா கிரியிலும் எரிக்கப்படும் ராஜா. சத்துருக்களை பட்சிக்கிற அக்னி அனுப்புகிற ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு ரத்தினாலே வானம் திரைப்பட்டு ராஜா. சிங்காசனத்திலிருந்து அப்பா பட்சிக்கிற அக்னி அனுப்புகிற ராஜா. லிபா காபா து காபா ரகா து ரபாலா லபா ஹஸே து ஷபா கா து ரகா து ரபாலா லிபா ஸே துனி மரா கரு துரி கரா கரா து ரபாலா. அப்பா எந்தெந்த குடும்பத்திலே எந்தெந்த காரியத்திலே போராடி ஜெபிக்கிறாளோ எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை அழிக்கப்படும் ராஜா. சகல குடும்பத்தையும் கிறிஸ்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் தங்களை தாழ்த்துறாங்கப்பா. அந்த வீட்டில் உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர், சில குடும்பத்தில் நிந்தை, அவமானம், சில குடும்பத்தில் நான் யாருக்காக வாழ வேண்டும், என்னை யாருமே நம்பலையே, நான் உண்மையாக இருந்தால் கூட நீ யாரும் புரிஞ்சுக்கிட மாட்டேக்கான்னு சொல்லி உள்ளத்திலே கண்ணீரோடு ஜெபிக்கிற சகோதரனே சகோதரியே,
உன் உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். தூ நீ மாக்கரோதுரி கராக்கரோதுரபலா, கர்த்தர் நீ எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டாயோ அந்த இடத்துல கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ பொறுமையோடு இரு, கர்த்தர் இந்த நாளில் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். ரிபோ ஷலா பாபா ஹவுது நீ மராக்கந்துரபலா லாக்கரதுரி ஷேக்க போது நீ கராக்கரதுரபலா. தகப்பனே, நிறைய குடும்பத்துல அப்பா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, சரீரத்துல பலவீனம், என் தேவன் தொட்டு சுகமாக்க வேண்டும். சில குடும்பத்துல நைட் நேரத்துல மாத்திரை போடுறாங்க, வயசாயிட்டு பலவீனம், குடும்பத்துக்கா ஓடுறாங்க. அப்பா சில குடும்பத்துல சரீரத்துல பல பலவீனம், யாரெல்லாம் நைட் நேரத்தை ஜெபிக்கணும் பரிபூர்ணமான சுகம் உண்டாட்டும். இந்த நாளிலும் உமக்கு பிரியம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த தீமையான காரியம் இருந்ததோ எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து இரவு நேரத்துல இன்பமான நித்திரை தர வேண்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜனுடைய பாதபடியிலே சாஸ்தாங்கம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. லா து ரெஹெபேசி ஹவுது நிம ஹவுது நிமலஹா து ரபலஹரது ரகோஷே ஹது நிம ரக்கந்து ரபலா. சில குடும்பத்துல இரவு நேரத்துல தங்களை தாழ்த்துறீங்க, உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறார், உங்க உள்ளத்திலுள்ள பாரத்தை பார்க்கிறார். பயப்படாதே மகளே, பயப்படாதே, கர்த்தர் உன் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். உன்னுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். பாரத்தோடு ஜெபிக்கிறாய் அல்லவா, இதோ இந்த நாளிலும் உன்னுடைய உபத்திரம் முடிவு கருகிறது. நீ சோர்ந்து போக வேண்டிய தேவையில்லை. என் தேவன் எனக்கு பதில் செய்வாரா என்று நீ நினைத்தாய் அல்லவா. நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். சகலவற்றையும் நேர்த்தியா செய்து முடிப்பார். நீ பொறுமையோடு இரு, காத்திரு. கர்த்தருடைய பாதபடியிலே கண்ணீரோடு ஜெபிக்கிற சகோதரியே சகோதரனே, இந்த நாளிலும் உன்னுடைய எல்லா ஜெபத்துக்கும் கர்த்தர் பதில் தருவார். லா து நீ மக்குருஷேக்கி துனி கந்துரபலா லபா கபுதுபே கே துனி மரக்கருஷேக்கி துனி மரக்கந்துரபலா. தகப்பனே, நாங்கள் எல்லாரும் உம்முடைய கரத்துக்குள்ள வந்து நிற்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில எந்த குறைகள் குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க. வாலிப பிள்ளைகள் நைட் ஷிஃப்ட்ல அப்பா வேலை பார்க்குறாங்க, ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்காங்க, மில்லில் வேலை பார்க்காங்க, இன்னுமாக அப்பா போலீஸ் வேலை பார்க்காங்க, ஆர்மியில் வேலை பார்க்காங்க, நர்ஸு டாக்டர், இன்னுமாக வாட்ச்மேன் செக்யூரிட்டி, யாரெல்லாம் நைட் நேரத்தில் அப்பா நைட் ஷிஃப்ட்ல டியூட்டியில் இருக்காங்களோ, இன்னுமாக அப்பா நைட் ஷிஃப்ட்ல டிரைவிங் லைனில் நிறைய குடும்பத்தில் இருக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையுமே உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவனுடைய பாதுகாப்பு விசேஷமாக உங்கள் ரத்த கோட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். சில குடும்பத்தில் சரீரத்தில் பலவீனம், சில குடும்பத்தில் சோர்வு, சில குடும்பத்தில் யோசிக்கிறாங்கப்பா நான் நைட் ஷிஃப்டில் எவ்வளோ தூரம் உண்மையாக இருந்தாலும் என்னை புரிந்து கொள்ள மாட்டேதான்னு சொல்லி சில ஆஃபீஸர்கள் ஜெபிக்கிறாங்கப்பா. அப்போ அவங்க உள்ளத்துக்குள்ளே பல காரியத்தில் பாரம் இருக்குது. நான் தேவனுக்கு உண்மையாக இருக்கிறேன், நான் வேலை செய்கிற இடத்துல உண்மையாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு போராட்டம் சொல்லி நைட் ஷிஃப்டில் வேலை பார்க்குற ஒரு குடும்பத்தில் ஒரு ஆஃபீஸர் ஜெபிக்கிறாங்கப்பா. அப்போ அவங்க உள்ளத்துக்குள்ள இவ்வளவு பாரம் இருக்குது. என் தேவன் சகல காரியத்தை மாற்றி உங்கள் பிள்ளைக்கு அப்பா இரவு நேரத்தில் சோர்ந்து போகக்கூடாது, உண்மையாக வேலை பார்க்காங்க ராஜா. அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நிறைய குடும்பத்தில் அப்பா எக்ஸாம் எழுதின பிள்ளைகள், எனக்கு ஃபஸ்ட் ரேங்க் வேணும், நான் நல்லா படிச்சிருக்கேன், நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன். சில குடும்பத்தில் நான் நல்லா படிக்கலை ஆனால் நான் பாஸ் ஆன போகணும்னு சொல்லி நிறைய குடும்பத்தில் அப்பா ஜெபிக்கிறாங்க. என் தேவன் மனம் இறங்க வேண்டும். அப்பா யாரெல்லாம் எக்ஸாமை திருத்தி கொண்டுக்காங்களோ அந்த குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் மனம் இறங்க வேண்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் போட் தொழில் போயிட்டிருந்தாங்களோ, விசைப்படகு, இன்னுமாக அப்பா விவசாய வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க, இன்னுமாக கம்பெனி வைத்துக்காங்க, வியாபாரம் பார்க்குறாங்க, சிறு தொழில் பார்க்குறாங்க, அதிகளவில் டீச்சர், டாக்டர், இன்னுமாக அதிகளவில் கவர்மெண்ட் ஸ்டாஃப், இன்னுமாக மற்ற வேலைக்கு வேறு வேறு இடத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் வேறு இடத்துல தங்கி வேலை பார்க்காங்க. யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு விட்டாங்களோ, சில குடும்பத்தில் டிரைவிங் லைன், எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் விசேஷமாக எந்தெந்த காரியத்துக்காக யாரெல்லாம் இந்த நாளில் ஜெபிக்கிறாங்களோ எங்களோட வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை தர வேண்டும். உங்கள் பாதவில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் சிறுபுலர் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் பத்திரமாக பாதுகாத்த கிருபைக்காக ஆயிரம் மடங்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். விசேஷமாக யாரெல்லாம் இரவு நேரத்தை ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு எல்லா பாதுகாப்பு அப்பா உண்டாகட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால உண்டாகட்டும். உங்களுடைய கரத்துக்குள்ளே உங்கள் பிள்ளைகள் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தில் உள்ள எல்லா உபத்திரத்தை எல்லாம் மாற்றி என் தேவன் விசேஷமா இரவு நேரத்தில் உம்முடைய பிரசன்னத்தினால மூடி இரவு நேரத்தில் சமாதானத்தை கட்டளையிட வேண்டும். அவங்களோட உள்ளத்துக்குள்ளே அப்பா நிறைய குழப்பங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அந்த எல்லா கிரியில் அழிவிடட்டும். அவங்களுடைய உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இந்த நாளுக்காக சகல காரியத்தை ஸ்தோதிரம். சில குடும்பத்தில் கற்பதனிகா ஜெபிக்கிறாங்க அப்பா, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிந்தை அவமானம். சில குடும்பத்தில் அப்பா வீட்டில் இப்படி சொல்றாங்க, எப்படியாவது என் தேவன் எனக்கு
கற்பத்தினை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அப்பா ஜெபிக்கிறார். ராஜா விசேஷமாக அனுகிரக காலம் இந்த நாளிலும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கடைசி காலத்துல எவ்வளவு ஜனம் நீங்க உங்க பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம் உங்க பிள்ளைகளை தொடுங்க ராஜா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். நாங்க எந்த சூழ்நிலை இருக்கிறோம் என்பது உமக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். சில குடும்பத்துல மாசமா இருக்காங்க டாக்டர் இப்படி சொல்லிக்கான்னு சொல்லி உள்ளத்துக்குள்ள ஒரு பாரம் இருக்குப்பா. என் தேவன் மனம் இறங்க வேண்டும். தாயும் பிள்ளையுமாக ஆசிரிங்க. டெலிவரிக்கு ஆயத்தமா இருக்காங்க, பயம் இருக்கு, நார்மல் டெலிவரி ஆயிட்டாங்க. சில குடும்பத்துக்குள்ளே பல காரியத்தை யோசிக்கிறாங்க இரவு நேரத்துல. சில குடும்பத்துல திருமண தேவைக்காக அப்பா ஜுபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசலும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் திறக்கப்படட்டும். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா வயசு அதிகமாயிட்டு போகுது, நிறைய முதியோர்கள், நிறைய தாய்மார்கள். சில குடும்பத்துல வாலிப சகோதரி அண்ணன் எனக்கு வயசு அதிகமாயிட்டு போகுதுன்னு சொல்லி உள்ளத்துல பாரத்தோடு ஜுபிக்கிறாங்க. என் தேவன் அந்த வீட்டில் உள்ள தடைகள் எல்லாம் நீக்கி உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல வைங்க ராஜா. அந்த குடும்பத்தை ஆசிரியங்கப்பா. தலைமுறை சாபத்தெல்லாம் நீக்க ராஜா. என்னென்ன தடை இருக்கோ எல்லா தடைகளும் விலகி போட்டோம். மாந்திரிய புள்ளி சுமி ஏவுல எந்தெந்த காரியத்துல பாதிக்கப்படுதுங்களோ, சில குடும்பத்தை விக்கிரத்துல பாதிக்கப்படுங்க, எல்லா கிரியும் அழகப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய கரம் தொட்டு அப்பா ஆசீர்வதித்து அந்த குடும்பம் பழுகி பெருக வேண்டும். என் தேவன் ஆசிரியங்க. சில குடும்பத்துல திருமணம் முடிந்து அப்பா வீட்டுக்குள்ள விபச்சாரம், மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், சில வீட்டுக்குள்ள அசுத்தமான காரியம் எல்லா செத்த கிரியில அழிபடும் ராஜா. யாரெல்லாம் டைவர்ஸரியே போயிட்டு சில குடும்பத்துக்குள்ளே, சில குடும்பத்துல கண்ணீர், என் கணவர் எனக்கு திருப்பி கிடைக்க மாட்டாரா அப்பா, பல உபத்திரங்கள். என் தேவன் மனமிறங்கி ஒவ்வொரு குடும்பத்தையுமே ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்தையும் தங்களை அர்ப்பணிச்சு வைக்கிறாளோ அவங்களோட வாழ்க்கையில என்னென்ன குறைகள் குற்றங்களோ எல்லாவற்றையும் மன்னித்து விடுதலை கொடுங்க. ஆஸ்பத்திரியில அவசர சிகிச்சையில ஒரு குடும்பத்துல இருக்கிறீங்க. என் தேவன் எனக்கு ஜீவனை தருவாரா என்று அப்பா குடும்பத்துல திறப்புல நிக்கிறீங்க. கர்த்தர் மாற்றி தருவார். கர்த்தர் இந்த நாளில் உன் குடும்பத்துக்கு சமாதானத்தை அருள்கிறார். லபா தூஹே பி சிஹாலா பஹூரி பி லஹரது. பரம வைத்தியரே அப்பா இறங்குவாங்க. உங்க பிள்ளைகளோட நீங்க இருங்க. விசேஷமா எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் மாற்றி என் தேவன் பரிபூரமான சுகத்தை தந்து வீட்டுக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும். சில குடும்பத்திலே அப்பா ஆஸ்பத்திரியிலே அட்மிட் ஆயிருக்காங்க. நல்லபடியா நார்மலா சுகமாகி வெளியே வர வேண்டும். என் தேவன் சுகமாக்கி தாங்க. சில குடும்பத்துல கேன்சரு, சில குடும்பத்துல அப்பா லிவர் பிரச்சனை, சில குடும்பத்துல கிட்னி பிரச்சனை, சில குடும்பத்துல சுகர் அதிகமா இருக்காங்க, சில குடும்பத்துல பிரஷர், சில குடும்பத்துல ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்துல தலையில வலி, சில குடும்பத்துல நரம்பு வலி, கால் வலி, முட்டு வலி, சில குடும்பத்துல இடுப்பு வலி, வயிறு வலி, சில குடும்பத்துல கழுத்து வலி, சில குடும்பத்துல கை வலி, சில குடும்பத்துல அலர்ஜி, சில குடும்பத்துல நீர்கட்டி, சில குடும்பத்துல அப்பா பல பிரச்சனை, தைராய்டு பிரச்சனை, சில குடும்பத்துல சிறுபுகள் அட்மிட் ஆகிறாங்க, சில குடும்பத்துல வயசு அதிகமாயிட்டு போகுது, சில குடும்பத்துல வயசு அதிகமானனால சரீரத்துல பல பலவீனங்கள், சில குடும்பத்துல இரவு நேரத்துல பல காரியத்துல சோர்வு, தூக்கம் வர மாட்டேங்குது, சில குடும்பத்துல மாத்திரை போடுறாங்க, சில குடும்பத்துல ஆஸ்பத்திரி லட்சக்கணக்கா வேண்டுமென்னு ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை ஜெபிக்கிறாங்களோ உங்க கரம் தொட்டு உங்க பிள்ளைகளை விடுதலை தர வேண்டும், சுகம் தர வேண்டும், ஆரோக்கியம் தர வேண்டும், பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும். இரவு நேரத்தில் அப்போ அற்புதம் அடையாளம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் உண்டாகட்டும். அவங்களுடைய அக்கிரமம் அவனுடைய பாவத்தில் மன்னித்து குணமாக்கித்தாங்க. எங்களுடைய நோய் எங்களுடைய பலவீனத்தெல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, உங்களுடைய தழும்புகளாலே சுகமானு வேதசம்படி உங்க பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய கரத்துக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் ஜீவிக்கிறாங்களோ பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். சில குடும்பத்தில் செல்போன் அடிமையில் இருக்காங்க, சில குடும்பத்தில் பல காரியத்தில் அடிமையாக இருக்காங்க. எல்லா கிரியில் அழிக்கப்படட்டும். இரவு நேரத்தில் அப்பா தனிப்பட்ட ஜெபம் பண்ண வேண்டும். உம்முடைய பாதவிலே காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். கிருபை தாங்க ராஜா. சில குடும்பத்தில் கொடுத்து கிடைக்குமா, சில குடும்பத்தில் நான் ஏமாந்து விட்டேன், சில குடும்பத்தில் அப்பா பல பிரச்சனையில் ஏமாற்றும். என் தேவன் நீதியுள்ள நியாயத்தை விசாரிங்க. மற்ற எல்லா காரியத்தையும் நீங்கள் பொருட்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் இயேசு நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தை அர்ப்பணிக்கிறோம். நான் விதவையா இருக்கிறேன், நான் தனிமையா இருக்கிறேன், நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கிறேன், எனக்கு யார் உதவி செய்வா என்று ஒரு குடும்பத்துல கேட்கிறாங்கப்பா, அந்த குடும்பத்தை நீங்க விசாரிங்க. சில குடும்பத்துல வாடகை கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இன்னுமாக நிறைய பல கருத்தை ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொருட்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தர் இயேசு நாமத்துக்குள்ளே எங்க எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் சொந்த எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும். துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கு செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கும் ஜீவனாளர் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தமான ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தனிப்பட்ட முறையில் தனி ஜெபம் பண்ணுங்க. செல்போனை கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வைங்களேன், நல்லா இருக்கும்.
தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரின்னு டைப் செய்தால் மற்ற வீடியோ பார்க்க முடியும். அதிகாலையிலே 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். சீக்கிரமாக படுத்துங்கன்னா காலையில் எழுந்திரிக்க முடியும். தூங்குங்க, கர்த்தர் கூட இருப்பார். நிறைய குடும்பத்தில் பரிசுத்த வான்கள் இணைந்து ஜெபிக்கிறீங்க. பல காரியத்திலே போராட்டம் உபத்திரம் எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி தருவார். நம்ம எந்த ஒரு காரியத்தை வந்து யோசிக்க வேண்டிய தேவையில்லை. நாளைக்குள்ள நாளை கர்த்தர் ஆசிரியப்பார். இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தருவார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசிரியப்பார். எங்களுடைய சேனல் நேம் தேவன் அருளி அப்பம் மினிஸ்ட்ரிக்காக உங்களுடைய ஜெபத்தின் மூலியமாக நீங்கள் தாங்க வேண்டும். அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு எங்களோட தொடர்பு கொண்டு விரும்பினால் 9363064181 என்ற நம்பருக்கு ஃபோன் செய்தால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுக்காக மற்ற எல்லா காரியங்களும் ஜெபித்துக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் சகல காத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.